ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்னைக்கு என்ன வீடியோன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்துலேருந்தே ஓகே ஒரு சில பிரச்சனை போயிட்டு இருக்குது ஃபேமிலிக்குள்ளே. அது பார்த்தீங்கன்னா, சரசக்கா வந்து ஒரு 20 டேஸ்க்கு முன்னாடியிலேருந்தே ஃபஸ்ட் வீடியோ போட்டாங்க, அப்புறம் செகண்ட் வீடியோ போட்டாங்க. ஸோ இது போயிட்டுருக்குது. என்ன பிரச்சனைன்றது நான் சொல்லவே இல்லை. ஏன்னா நம்ம வெளியில் 3வது மனுஷால் யாராவது நம்மளை பற்றி ஏதாவது தப்பாக சொன்னாங்க, இல்லை எது சொன்னாலுமே வந்து அவங்க சொல்கிறது சரியாக தப்பான்னு நம்ம ஜஸ்டிஃபை பண்ணி வீடியோ போடலாம். இப்போ ஃபேமிலிக்குள்ளேயே இருக்கும்போது பெட்டர் அதை அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது. ஏன்னா அவங்கள நீங்கள் திட்ட போனாலோ இல்லை அவங்கள வந்து சரஸ் நீங்கள் பண்ணுறது தப்புன்னு சொன்னாலும் கூட, அது என்னமோ நம்ம ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற ஒரு ஆளை சொல்கிறது அவ்வளோ நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோவே போட வேணான்னேன். ஃபஸ்ட்டு வீடியோவிலேருந்தே அம்மா சொன்னாங்க, ஒரு வீடியோ நம்ம போட்டுருவோம், எல்லாருக்கும் கன்ஃபியூஷனாக இருக்கும், யார் மேலே சரி யார் மேலே தப்புன்னு கன்ஃபியூஷனாக இருக்கும்னாங்க. ஆனால் நான் சொன்ன ஒரே வார்த்தை, ஃபேமிலி டிஸ்பியூட்டை யூடியூப் டிஸ்பியூட்டாக கொண்டு வராதிங்க, இதுதான் நான் சொன்னேன். ஏன்னா யூடியூப் தான் என்னோடய லைஃப், இதில் வந்து எதுவும் டிஃபேம் ஆக வேண்டாம், அவங்க செஞ்சது சரியோ தப்போ அதை நம்மளுக்குள்ளே பேசி முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுறது, கால்ஸ் பேசுறது இப்படின்னா போயிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ என்ன பிரச்சனை, இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டாங்க அம்மா வந்து ஃபுல்லாக வந்து அம்மா என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இதுக்கு வந்து இதையும் கிளியர் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் என்ன தான் பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாம் கிளியர் பண்ணிட்டேன். இந்த வீடியோட ஐ ஹோப் இந்த வந்து யூடியூப்பில் இருக்க பிரச்சனை, யூடியூப்பில் வந்து ஒரு கோல்டு வார் மாதிரி போயிட்டுருக்குது, இதோட ஸ்டாப் ஆகும்னு நினைக்கிறேன். இதே வீட்டில் 5 பிள்ளைங்க எனக்கு பிறந்தது, மொத்தம் எனக்கு 6 பிள்ளைங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மொதல் பிள்ளை ரத்த கோளாறில் தான் இறந்துச்சு, சரியா? 2வது சரஸ்வதி, 3வது பரமேஸ்வரி, 4வது ஒரு பிள்ளை களைஞ்சிருச்சு, 5வது ஐஸ்வர்யா, அடுத்தது ரோஷன், அடுத்தது ஷாருக்கு. அதுக்கப்புறமேட்டு எவ்வளோ என் லைஃப்பில் நான், நீங்களே என்னை கேட்டிருக்கீங்க, அம்மா நீங்கள் எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கீங்க, நீங்கள் கடந்து வந்த பாதையை சொல்லுங்கள், கடந்து வந்த பாதையை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. இப்போ பரம்பு சொல்கிற மாதிரி தான், சோஷியல் மீடியாக்களில் கொண்டு போகக்கூடாது, இதை வந்து அசிங்கப்படுத்தக்கூடாதுன்னு தான் நானும் நேரில் போய் போய் எவ்வளோ பேசிட்டு வந்துட்டேன். என்னை அப்படி செஞ்சிட்டாங்க, என்னை இப்படி செஞ்சிட்டாங்கன்னா நான் என்னோடய சுய காலில் என்னோடய சுய சம்பாத்தியத்தில் நான் நிற்கிறேன். இவங்களுக்காது இப்போ அவங்க மாமியார் பார்த்துக்குறாங்க, நான் பார்த்துக்கிறேன், எல்லாரும் பார்த்துக்குறோம், அவளாக கெடுத்துக்கிறா, யார் என்ன பண்ணுறாங்கன்றது எனக்கு தெரியல. என்னோடய கருத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன். என்ன கருத்துன்னா, நான் பெற்றேன், வளர்த்தேன், கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், எந்த ஒரு இதில் காது குத்து பண்ணேன், கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், இன்ன வரைக்கும் யார்ட்டையும் போய் என் பிள்ளைங்களுக்காக 10 பைசா கொண்டு எந்த யார்ட்டையும் போய் நான் வந்து என் பிள்ளைங்களை கையேந்த விடலை. ஒரு தாயாக என்னோடய வழியை தயவுசெய்து எல்லோரும் புரிஞ்சுக்கோங்க, ரைட்டுங்களா? 2 பிள்ளைக்கு அவ்வளோ தாயாக இருக்கா, அவங்க சொன்னது ஒன்று ஒன்றா எடுத்து சொல்லிட்டு இருந்தால் லேட் ஆயிரும். எனக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது. நானும் வந்து மனோதத்துவம் மாத்திரை சாப்பிட்றவா, எனக்கு வந்து சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, தைராய்டு இருக்குது, என் குடும்பத்தில் எனக்கு யாருமே சப்போர்ட் கிடையாது, எனக்கு அண்ணன் தம்பி கிடையாது, நாங்கள் 3 பொண்ணு தான், எங்கள் அப்பா அம்மாவை நான் தான் பார்த்தேன், மாமியார் வீட்டில் நான் முத பொண்ணு, மருமக, எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. குடும்ப விஷயத்த வெளியில் கொண்டு வரக்கூடாதுன்னு தான் நானும் கவனம் போகிறேன். அவளை வந்து படிக்க வைக்கலங்கிறாங்க. மகாத்மா காந்தி ஸ்கூலில் 1 வருஷத்துக்கு எவ்வளோ ஃபீஸ் ஆகும், எல்லா பிள்ளைங்களையும் ஐஸ் ஆகட்டும், பொம்பளை பிள்ளைங்களுக்கு வந்து இந்த உலகத்தில் வந்து சேஃப்டியே கிடையாது, அதனால் இப்போ தான் போகணும், இப்போ தான் வரணும்னு ஏறினா எங்கள் காரில் தான் ஏற்றி கூப்பிட்டு போவேன், இறங்கினா எங்கள் காரில் தான், அப்போ ஆட்டோ இல்லைன்னா அவங்க அப்பாவோட வண்டி, இப்படி தான் நான் சேஃப்டியாக கூப்பிட்டு போனேன். சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சேன்னா எனக்கு உடல் நல்லா சரி கிடையாது. நம்ம இருக்கும்போதே நம்ம 2 பொம்பளை பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம வந்து அந்த பிள்ளைங்க வந்து நம்ம பிள்ளைங்களை பார்த்துக்கும், நம்ம இருந்தாலும் சரி நம்ம செத்தாலும் சரி அப்படிங்கிற அந்த பயம் வந்து, நான் தனி மனுஷி, எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது, எந்த நேரத்துலையும் எனக்கு எது வேணாலும் ஆகும், அந்த காரணத்துக்காக தான் நான் கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆரம்பத்துலேருந்து அவள் மட்டும்தான் எனக்கு பிரச்சனை, ஆனால் நான் இன்னமும் அவளைய மகளாக தான் நான் நினைக்கிறேன். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, உங்கள் வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லை, அப்போ உங்கள் வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லைன்னா போய் அதை பாரு, அதை விட்டுட்டு எதுக்கு என்னை பற்றி போட்டுக்கிட்டு, என் பிள்ளைங்களை பற்றி போட்டுக்கிட்டு, இது தேவையா? இது எல்லாருக்கும் சொல்கிறதுனால என்ன ஆக போகுது? நான் கெட்டவளா? நான் கெட்டவளாவே இருந்துட்டு போகிறேன், உனக்கு என்ன? துஷ்டனை கண்டா நீ தூரம் விலகிட்டு போ. இதே வீட்டில் தான் 4 பிள்ளைங்களும் இருக்குது, அந்த 4 பிள்ளைங்க என்னை குறை சொல்லட்டும், நான் ஏற்றுக்கிறேன். நான் வந்து 4 பிள்ளைங்க நான் சோறு போடாமல் விட்டேனா, துணி கொடுக்காம விட்டேனா, எவ்வளோ இடங்களில் எவ்வளோ நடக்குது இப்போ இருக்கிற கலிகாலத்தில் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் என் காலம் ஃபுல்லாக என் பிள்ளைங்க நான் இருந்ததுக்கு எனக்கு இதுதான், எனக்கு இதுதான் தண்டனையா? ஈரோட்டில் இருந்தாங்க, கட்டி கொடுத்தது நான், வளகாப்புக்கு போய் எவ்வளோ தூரம் கெஞ்சினேன், வந்து வளகாப்பு போட்டுக்கோன்னா வேணான்ட்டாங்க. நான் வந்து அப்படியே அன்பா இல்லை பாசமாக இல்லை கொஞ்சம் இல்லைங்கிறாங்க, அதை 5 பேர்த்துக்குமே நான் கொடுக்கல.
சரிங்களா? அஞ்சு பேர்த்துக்குமே நான் வந்து தூக்கி கொஞ்சி, நான் வந்து ஒரு தாய் மாணவனும் தகப்பன மாவும் நான் இருந்தேன். என் குடும்பத்துக்கு எல்லா மாவும் நான் இருந்தேன். வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்து பிரச்சனை, எத்தனை பேர் ஏமாத்துவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இந்த உலகத்தை பற்றி உங்களுக்கு தெரியாதா? ஒரு 10 ரூபாக்காக சம்பாதிக்கிறதுக்கு நான் படாது பாடுபட்டேன். சும்மா எல்லோரும் சொல்கிற மாதிரி எங்கள் அப்பா வந்து வாழ்ந்தால் பொண்ணாவா, வாழாட்டி பொணவான்னு அவர் விட்டுட்டாரு. இன்னைய வரைக்கும் எங்கள் வீட்டில் ஃபுல்லாக பிரச்சனை ஓடிட்டு தான் இருக்குது. 2 மாதத்தளவில் வியாதி, ஐயோ நம்ம மருமகன் 30 வயசு தான் ஆகுது, 32 வயசு தான் ஆகுது, நம்ம பிள்ளைக்கு 26 வயசு தான் ஆகுது, வாழ்க்கையே போச்சே அப்படின்னு நான் நினைக்காமல் இருப்பேனா? இல்லை நான் செலவு பண்ணாமல் இருப்பேனா? வேலை இங்கேருந்து ஈரோடு போய், ஈரோடில் இருந்தாங்க, என்னென்ன வேலை பட்டாங்கன்னெலாம் நான் சொல்ல விரும்பலை. சும்மா இருக்கிறவங்க இவங்கள போய் நான் வந்து உன் நகையை வச்சுக்கிறேன், நான் வாமான்னு நான் கூட்டிகிட்டு வந்தேன். நானும் போய் போய் குடும்பம்னா இப்படி தான் இருக்கும், பரவாயில்லருன்னு சொல்லி சொல்லி விட்டுட்டு வந்தேன். முடியலைங்கிற கட்டத்தில் தான் என் பிள்ளை தான் பெருசுன்னு நான் கூட்டிகிட்டு வந்தேன். அப்போ என் பிள்ளையே என்னோட வருது அப்படின்னு நான் வந்துட்டேன். சரிங்களா? ஏன் 4 பிள்ளைங்க இல்லையா எனக்கு? எனக்கு 1 பிள்ளை தான் இருக்காளா? இன்னும் நீ கேட்குறதெல்லாம் கொடுக்குறேன்ட்டு இன்னும் 4 பிள்ளைங்களை நான் பார்க்க வேணாமா? இவ சொல்கிறாளே 32 வயசில் வந்ததுன்னு, பிறந்ததுலேருந்து பரம்பு உடம்பு சரியில்லை, ஒரு நாளும் ஒரு செகண்டும் நான் எவ்வளோ ரத்த கண்ணீர் வடிச்சிருப்பேன்! எத்தனை நாள் வந்து பார்த்துட்டாங்க, ரத்தம் ஏற்றணும்னா அந்த பிள்ளை தனியாக போயிட்டு அந்த பிள்ளை தனியாக வருது. சிஎம்சிக்கு போகையில் பிரேஸ்லெட் எங்கப்பா கையில் இருக்கிறதுன்னு கேட்டேன். சிஎம்சிக்கு செலவு பண்ணலங்கிறாங்களே, எதில் போனாங்க? என் காரில் நான் கூப்பிட்டு போனேன். இங்கேருந்து போக டீசல், அங்கேருந்து வர டீசல், எனக்கு டிரைவர் காசு அதெல்லாம் இல்லையா? சிஎம்சியில் எடுத்தவுடனே சொல்லிட்டாங்க, இந்த பிள்ளையை 22 வயசு வரைக்கும் நான் கட்டி காவந்து பண்ணியிருக்கேன்னா, இதுக்கு பார்த்ததா அதுக்கு நான் பார்த்துருக்க மாட்டேனா? அது எப்படி விட்டுருப்பேன்? ஒவ்வொருத்தரும் இப்படி ஒரு அம்மாவாச்சு, இப்படி ஒரு அம்மாவா, இப்படி ஒரு அம்மாவான்னு கொடுத்து ஏன் என் மனசை நீங்கள் எல்லாம் நோவடிக்கிறீங்க? அப்புறம் கூட்டிகிட்டு வந்தேன். கூட்டிகிட்டு வந்தவுடனே வீடு பிடிச்சேன். வீட்டிலேருந்து 1 டீஸ்பூன் முத கொண்டு எல்லாமே நான் வாங்கி போட்டேன். ஃபுல் அண்ட் ஃபுல் வாங்கி போட்டேன். டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், கிரைண்டரு. அதே டைமில் 2 செலவு, ஒரு பக்கம் ஐஸுக்கு வாங்கினேன், ஒரு பக்கம் இவளுக்கு வாங்கினேன். வீட்டை பிடிச்சி வச்சேன், அட்வான்ஸு கொடுத்தேன், வாடகை கொடுத்தேன், எல்லாம் செஞ்சேன். அதுக்கப்புறம் 2வது பிள்ளைய பெற்றுக்கோன்னு சொன்னது நான் தான். 1 பிள்ளையோடு இருந்தால் 10வதுமா, இன்னொரு பிள்ளைய பெற்றுக்கோன்னு சொன்னது நான் தான். அப்போ அந்த பிள்ளை தரிச்சதுலேருந்து அந்த பிள்ளை பிறக்கிற வரைக்கும் நான் பார்க்கலையா? உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? 2வது டெலிவரி ஃபுல்லாக நான் தான் பார்த்தேன். மொதல் டெலிவரி அவங்க வரமாட்டேன்ட்டாங்க. போய் வளகா பண்ணிக்கு அவள் காலில் விழுந்து கும்பிட்டேன். முந்தானத்து போன வாரத்தில் எனக்கு உடம்பு முடியாமல் போய் ஒரு பக்கம் நரம்பெல்லாம் இழுத்து ப்ரெஷர் ஜாஸ்தியாகி நான் போய் ஆஸ்பத்திரி இருந்தேன். அந்த பில்லு அப்பாட்ட வாங்கிட்டு வா, நான் காட்டுறேன். நான் போய் 1:30 விநாயகர் சதுர்த்திக்கு மொதல் நாள், நான் 4 பிள்ளைங்களுக்காக மட்டும்தான் நான் உயிரோடு இருக்கேன். 2 தம்பிங்க இருக்காங்களே, 2 தங்கச்சிங்க இருக்காங்களே, நீ மொதல் பிள்ளை, கடை காம்ப்ளெக்ஸு ஏன் காம்ப்ளெக்ஸு, என்னோடய காம்ப்ளெக்ஸு. தாத்தா சொத்துங்கிறாங்களே, தாத்தா சொத்து இவங்களுக்கு மட்டும்தான் வருமா? 5 பிள்ளைங்களுக்கு வராதா? இப்போ சொத்தை பற்றி பேசுகிற டைமா? நான் ஈரோட்லேருந்து அவங்களுக்கு 10 லட்சரூபா கடன்னாங்க. என் நகையை வச்சு தான் நான் 10 லட்சரூபா கடனை திருப்பிட்டு வந்தேன். திருப்பிட்டு வந்து இங்கே வீடு பிடிச்சி வச்சேன். நான் எதையுமே பார்க்கல. சீக்கிரம் கட்டி கொடுத்தேன்னா ஐசை தான் கட்டி கொடுத்தேன். காரணம் என்ன அப்படின்னா, நான் தான் சொல்லிட்டேன் எனக்கு உடல்நிலை சரியில்லை. ஏன் 2 பிள்ளைங்களை கட்டி கொடுத்தா 2 மருமகனும் எனக்கு மகனாக வருவாங்க, அவங்க வந்து எங்கள் பருமை பார்த்துக்குவாங்க, 2 பசங்களை பார்த்துக்குவாங்கன்ற நம்பிக்கையில் தான் நான் செஞ்சேன். முடிச்சு போச்சு. அங்கேருந்து கூப்பிட்டு வந்தேன், 1 வார்த்தை பேசலை. நான் கடையை வச்சு கொடுத்தது நான் தான் வச்சு கொடுத்தேன். மொபைல் எக்ஸ்பிரஸில் வேலை பார்த்தேன். அந்த வேலை பார்த்த இடத்துல என்னை திட்டுறாங்கன்னு கொண்டு வந்து காமிச்சான். சரி திட்டுறாங்களா? அந்த நேரம் பார்த்து எங்கள் காம்ப்ளெக்ஸில் 2 பேரும் நாங்கள் பார்ட்னர்ஷிப்பாக பண்ணுறோன்னு வந்தாங்க. சரி பண்ணுறீங்களா? ஏன் மாப்பிள்ளையும் ஒரு பார்ட்னராக போடுங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க போடவே மாட்டேனாங்க, மீறி போட்டேன். இதுக்கு மேலே ஏதாவது செய்யணும்னா அவள் பிள்ளைகளுக்கு நான் செய்வேன், அவளுக்கும் நான் செய்கிறேன், செய்ய மாட்டேன்னு நான் சொல்லவே கிடையாது. பார்த்து நான் பரமூலாம் ஆஸ்பத்திரி கூட்டு போகும்போது எங்களுக்கு யாருமே கிடையாது. நான் ஒத்த ஆள், இது 4 பிள்ளைங்க கையில், இதை ஒரு பக்கம் அதை ஒரு பக்கம் பிடிச்சிக்கிட்டு எது எதையோ வச்சு எப்படி எப்படியோ கஷ்டப்பட்டு, எல்லாரும் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். எல்லாரும் சுகத்தில் இல்லை. ஆனால் அதுக்காக ஒருத்தவங்களை கை காட்டக்கூடாது. அதே மாதிரி 3 வேலைக்காரி வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டேன்னா 3 வேலைக்காரி வாங்கன்னு கூப்பிடல. 3 பேர் வந்தப்போ வேலைக்காரிலாம் வாங்கன்னு சொல்லலை. நாங்கள்லாம் பேரம் பேத்திங்களுக்கு விளையாட்டுக்கு வண்டிங்களா, 2 மருமவ அவளே இழுக்கலை, 2 பசங்களுக்கு 2 பொம்பளை பிள்ளைங்களை கட்டுற முறை. அதுக்காக நான் சொன்னேன், வாங்க வாங்க மருமகளுக்கெல்லாம் வந்துட்டிங்களா, வாங்க வந்து பாருங்க. நான் எது சொன்னாலும் தப்பு, ஆரம்பத்தில் இருந்து நான் எது சொன்னாலும் தப்பு, நான் டென்ஷனான ஆள் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா என்னோட சூழ்நிலை அப்படி இருக்குது. நான் அனாதையிலே அனாதை, நான் கேடுகட்ட அனாதை. ஒரு பிள்ளையை பெற்றோம் வளர்த்தோம் கட்டி கொடுத்தோம், நல்லவனோ கட்டவனோ அவங்ககிட்ட என்ன இருக்கோ அதுக்கு தகுந்தாப்பில் வாழ்கிறது தான் வாழ்க்கை.
இப்போ எங்கள் வீட்டில் மூணு பேர் இருக்கிறோம் அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை வேற, என் வாழ்க்கை வேற, எங்கள் அக்கா அப்படி வாழ்றாங்க. எனக்கு என்ன கடவுள் தலையில் எழுதியிருக்கிறாரோ அதான் நான் அதை தான் பார்த்துட்ருக்கேன். இந்த இந்த பிள்ளைக்கு யார் இருக்கா, இவளுக்கு வாழ்க்கைங்கிறதே இல்லை, இவளுக்கு எல்லாமே தொலைச்சிட்டு நிற்கிறாள். அவளுக்கு ஒரு கல்யாணம் இருக்கா, ஒரு காட்சி இருக்கா, எதுவுமே கிடையாது. அவள் உயிரோடு இருந்தான்னாவே எனக்கு பெரிய கிஃப்ட்டு நான் இருக்கிறேன். இல்லை இது எப்படிலாம் பாதிக்குதுன்னா, பசங்களெல்லாம் ஸ்கூலுக்கு போகும்ல, ஸ்கூலுக்கு போனால் பசங்களை வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கலாய்க்கிறாங்க, என்னடா அவங்களுக்குள்ள பிரச்சனையாட்டு. ஐஷு வீட்டில் எல்லோரும் கலாய்க்கிறாங்க. ஐஷு வீட்டில் ஆனால் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்காங்க, அவங்க எதுவும் ஐஸ்ட்டை கேட்டுக்கிறதில்ல, சும்மா என்னதான் பிரச்சனை அப்படின்னு. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் பரமு நல்லா இருக்கியான்னு கேட்குற இடத்துல உங்களுக்குள்ளே என்ன சண்டை, எதுக்காக இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ என்ன எனக்கு சொல்லுங்கள், எனக்கு என்ன லைஃபே கிடையாதா, நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னா, ஒருவேளை ஃப்யூச்சரில் ஏதாவது எனக்கு ஆசைப்பட்டால் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். அப்போ இது எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஓ உங்கள் அம்மா இப்படிப்பட்டவங்களா, உங்கள்கிட்ட பொண்ணு எடுப்பேன்னா நீ என்ன கட்டுவாங்களா, என் ரெண்டு பசங்களுக்கு யாராவது பொண்ணு கொடுப்பேன் இதெல்லாம் நான் சொன்னேன்னா உடனே நான் வீடியோக்கு பயந்து வில்லி உங்கள் பொண்ணே இப்படி பண்ணாங்க உன்னை கட்டு அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை வந்து பசங்களுக்கு பொண்ணு கொடுப்பாங்களா, ஒவ்வொன்றும் பாதிக்குது. இப்போவே பார்த்தீங்கன்னா எனக்கு 11th எக்ஸாம் ஓகேங்களா, நான் வந்து ஸ்கூலுக்கு போகல, ஸ்கூலுக்கு போகாமல் 8th டிஸ்கண்டினியூ ஆகி ரொம்ப மூணு சர்ஜரி மொத்தம் பண்ணோம். இந்த கண்ணுக்கில் எனக்கு வந்து ஸ்கிளீனக்டமி பண்ணாங்க. ஸ்கிளீன்றது ஒரு பெரிய ஆர்கன், எப்படி வந்து லிவர் கிட்னி மாதிரி ஒரு ஆர்கனோ அதை எடுத்துட்டாங்க. அதை எடுத்ததுக்கப்புறம் எதோ பிரச்சனை வரும் உங்களுக்கு லைஃப்பில் அப்படின்னு சொல்லி தான் எடுத்தாங்க. அதை ரிமூவ் பண்ணப்போ சரசக்காக்கு பிரச்சனை தெரியும், இந்த மாதிரி கிளீனக்டமி பண்றாங்க எல்லாம் தெரியும். அவங்க வரல, நாங்க பெருசும் படுத்தல. நான் சர்ஜரி ஸ்டோரி தனி வீடியோவே போட்டிருக்கேன். அப்ப அவங்க யாருமே வரவே இல்லை, நாங்க வந்து கண்டுக்கவே இல்லை. ஐஸ் மட்டும்தான் என் கூட இருந்துச்சு. நான் உச்சா போனாலும் சரி, கக்கா போனாலும் சரி, நான் பாத்ரூம் போறது அப்படி ஐஸ் மட்டும்தான் என் கூட இருந்துச்சு. ஒரு பெத்த பிள்ளைய வளர்க்குறது எவ்வளோ கஷ்டம், அது அஞ்சு பேத்த ஒருத்தட்ட போய் இன்ன வரைக்கும் ஒத்தனையா போய் சாப்பிடும் நான் கேட்டது கிடையாது. விஷயத்தை இதோட விட்டுட்டா பரவாயில்ல, இல்லை நான் திருப்பி திருப்பி போடுவேன்னா தாராளமாக போடட்டும். அதுதான் நான் சொன்னேன், பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லுன்ற வார்த்தை ஏன் சொல்கிறேன்னா, பெத்த மனம் தான் பைத்தியம் பிடிச்சி போய் பித்தா அலையும், ஐயோ ஏன் இந்த பிள்ளை இப்படி பண்ணுது, யார் சொல்லி கொடுத்து இப்படி பண்ணுதுன்னு. அதே பிள்ளை மனசு வந்து கல்லாயிடும், இவ என்ன இவளா நமக்கு வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். நம்மளை படைத்த தெய்வம் நமக்கு ஒரு கண்ணு, நம்மளை பெத்த தெய்வம் ஒரு கண்ணு, அந்த ரெண்டு இதையும் நம்ம சரியாக பார்த்துட்டு இருந்தோம்னா நமக்கு மழை போல வந்தாலும் பனி போல விலகும். சரி, மாமா உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சோடனே அம்மாட்ட சொன்னாங்க சிஎம்சி போகலாமான்ட்டு. சிஎம்சி கூப்பிட்டு போனாங்க, வந்தாச்சு. அப்புறம் ஜிவிஎல்லே கன்வீனியன்ட்டாக இருக்குன்னு பார்த்துக்கிட்டாங்க. சர்ஜரி அன்னைக்கு நைட்டு நாங்கள் எல்லாருமே 2:30-3 வரைக்கும் ஹாஸ்பிட்டல்லே உட்காந்துருந்தோம். மழையான மழையும் ஒரு பக்கம் ஊற்றுது. மாமா வந்தோடனே ஐசி வரைக்கும் போய் பார்த்துட்டு எல்லாம் அங்கேயே உட்காந்துருந்தோம். 3 நான் இங்கே வந்தேன். பணத்துக்காக தான் நான் பண்ணுறேன்றாங்க, நான் சம்பாதிக்காத பணம் கிடையாது. ஆனால் இப்போ எங்களுக்கு வயசாயிடுச்சு, வீட்டை காலி பண்ணி கொடு, வீட்டை காலி பண்ணி கொடு, நான் கேட்கல. இவங்க இங்கே குடியே வர்றதில்லை. எங்கள் அம்மா சரியில்லைங்கிறது, அன்னைக்கு பரமு ஜெண்டரை பற்றி பேசிட்டாங்கிறது, இதுங்கிறது அதுங்கிறது, இதெல்லாம் இப்போ தேவையா? எங்களுக்கு டென்ஷன் ஆகாதா? நாங்கள் வந்து இந்த சொத்து பிரச்சனை அந்த சொத்து பிரச்சனை, கொரோனா டைமு, வருமானம் கிடையாது. அன்னைக்கு மாமியார் ஆகலன்னு என்னையை கூப்பிட்டா, இப்போ மாமியார் ஆனோன்னு என்னை தூத்துறா. என்ன ஏன் தூத்துறீங்க? கல்யாண ஆல்பம் பார்த்துருப்பீங்கல்ல, ஃபுல் கல்யாணம் நான் பண்ணி வச்சேன். அடுத்து இந்த பரமு, இவளுக்கு அவங்களுக்கு செஞ்ச அளவுக்கு இவளுக்கு எதாவது செஞ்சு இவளுக்கு ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு இவளுக்கு ஒரு வருமானத்தை உருவாக்கணும். அடுத்து ரெண்டு பசங்களை நான் கேரக்டர் வைஸ் கரெக்டாக வளர்க்கணும். அவனுங்களுக்கு வளர்த்து அவனுங்கள படிக்க வச்சு அவங்களுக்கு ஒரு தொழில் வச்சு கொடுத்து அவங்கள நிர்ணயிக்கிற வரைக்கும் இந்த உடம்புல இந்த உயிர் தேவை. தயவுசெய்து உங்களெல்லாம் கெஞ்சி கேட்குறேன், உங்கள் காலை தொட்டு கும்பிட்டு கேட்குறேன், இது ஃபேமிலி டிஸ்பியூட்டு. நான் விட்டு கொடுக்கணும்னு நினச்சா இவன் மட்டும்தான் பிள்ளைனா, எல்லாத்தையும் இந்தாம்மா நீயே வச்சுக்கோ, நான் ஆண்டை அனுபவிக்க வேண்டியதில் நான் போயிட்டே இருக்கேன்னு மனவாசம் போயிடுவேன். எனக்கு இன்னும் 4 பிள்ளைங்க இருக்குது. என்னோடய மைண்ட் செட் ஃபுல்லாக இப்போ இந்த ஐஸும் ஓரளவு செட்டில் ஆகிடுச்சு. ஐஸும் வந்து ஒரு வார்த்தை என்னை கேட்கறதில்ல, ஐஸோ ஐஸ் வீட்டுக்காரோ ஒரு வார்த்தை கேட்கறதில்ல. அவங்க பாட்டுக்கு நம்ம செய்ய வேண்டிய சீர் சனத்தையை செஞ்சால் அதுவே சந்தோஷம்னு போயிடுறாங்க. இன்னையோடு இந்த உறவு விட்டு போகப்போதா? மனசை போட்டு நோவு அடிக்காது. நீங்கள் எல்லாம் சீனியெல்லாம் ஒரு அம்மாவா இப்படியா அப்படியான்னு கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறீங்களே, இதெல்லாம் நல்லா இருக்கா? அன்றைக்கி ராத்திரி எவ்வளோ சண்டை அவங்க மாமியார் அவ்வளோ போட்டாங்க. என் வயிறு எரியுதுரி, உன் பிள்ளைங்களுக்கு வராதடி, உன் புருஷனுக்கு வராதடி, இதெல்லாம் என்னது இது? நான் கூட்டிகிட்டு வந்து வச்சு 1.5 வருஷமாக வச்சு பார்த்தது. அதான் அங்கே பேக்ரவுண்டில் நிறையா சண்டை போகுது. அம்மா போய் அங்கே சண்டை போட்டாங்கன்னு சொல்கிறாங்களே,
அக்கா அவங்களோட மதர் இன்லா எல்லாரும் வந்து இங்கேயும் சண்டை நடந்துச்சு, இங்கேயும் தெருவே சிரிப்பா சிரிச்சது. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன சண்டைனா கூட, ஒரு ஏதோ ஒன்று குப்பை சண்டை எந்த சண்டைனாலும் பக்கத்து வீட்டில் அக்கத்து வீட்டில் சண்டை போடாதம்மா, அது அசிங்கம்மா அசிங்கம்மான்னு சொல்லுவேன். இப்போ எங்கள் வீட்டு குடும்ப சண்டை வந்து இப்படி யூடியூப்ல வந்து இது வருது, ரொம்ப கேவலமாக இருக்கு. என்ன பண்ணுறது, இதை எப்படி நான் க்ளோஸ் பண்ணுறதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் வந்து மாமா ரெக்கவர் ஆகி வந்தோன்னே ஓகேங்க நல்லா இருக்கேங்கன்னு வீடியோ பண்ணப்பறல, அதில் வந்து ஒரு நெகட்டிவ் இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு ஆதங்கத்தில் வீடியோ போட்டாங்க. அந்த கையோட ரோமா ஃபங்க்ஷனுக்கு எங்களை கூப்பிடாம அவங்க வீடியோ போட்டாங்க. வீடியோ போடலன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது. ரோமா ஃபங்க்ஷனுக்கு நான் நினச்சேன் ஒரு ஃபங்க்ஷன் வந்துருச்சுன்னா எல்லாம் சரியாயிடும், நம்மளை கூப்பிடுவாங்க, நம்ம போயிடலாம், அம்மாவும் கூப்பிட்டுருந்தா கண்டிப்பாக வந்திருப்பாங்க, அதையோடு அந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கும் ஓகேங்களா. கூப்பிடாம அவங்க வீடியோ போட்டாங்க. எல்லாரும் கமெண்ட் செக்ஷனில் கேட்டாங்க ஏன் பரமு வரலையா, ஏன் பரமு எங்காச்சு, என்னாச்சுன்னா பரமு ஒர்க்குனால வரலன்னு அக்கா சொன்னாங்க. ஸோ ஒர்க்குனால வரலன்னொன்னே எல்லாரும் என்கிட்ட வந்து அப்படி என்ன உனக்கு முக்கியமான ஒர்க்கு, அக்காவோட ஃபங்க்ஷனுக்கு போக முடியாத அளவுக்கு என்ன கமெண்ட் தான், ஒரே ஒரு கமெண்ட் போட்டேன் இந்த மாதிரி எங்களுக்கு நடுவில் என்னதான் பிரச்சனை நடக்குது, ஏன் போக மாட்டேங்குதுன்னா எங்களுக்கு நடுவில் பிரச்சனை நடக்குது, பட் அதை நான் யூடியூப் கொண்டு வர விரும்பலை அந்த மாதிரி சொல்லி நான் ஒரு கமெண்ட் ஒன்று போட்டேன் ஓகேங்களா. அந்த கமெண்ட் நாலு பேர் பார்த்துருப்பாங்க. அந்த கமெண்ட் வச்சு ஒரு வீடியோ போட்டாங்க, 25,000-30,000 பேர் பார்த்தாங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் போயிருந்தேன், இதெல்லாம் அது வந்து எனக்கு பெரிய ஸ்ட்ரெஸ் ஆச்சு. யூடியூப் வந்து இங்கே பாருங்க, யூடியூப் தான் என்னோட உயிர்னு சொல்லிட்டு நான் வந்து டாட்டு போட்டிருக்கேன் ஓகேங்களா. யூடியூப்ல தான் வந்து எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவிட்டி கிடச்சிது, என்னோட உயிருக்கான ஒரு ஹோப் கிடச்சிது, எல்லாமே யூடியூப் தான் எனக்கு. அம்மா ஃபர்ஸ்ட் கண்ணு, யூடியூப் செகண்ட் கண்ணுன்னு இருந்தேன். ஆனால் அந்த யூடியூபே வந்து யூடியூபோட கஷ்டகாலம் கொடூரமான காலம்லாம் அப்போ தான் நான் அனுபவிச்சேன். அந்த 1 week ஃபுல் டிப்ரெஷன், ஒன்றுமே பண்ண முடியல. அப்புறம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் எல்லாருமே என்னை பிடிச்சிக்கிட்டாங்க, ஏன் பரமோ ஏன் பரமோ என்ன பரமோ என்ன பிரச்சனைன்னு பிடிச்சிக்கிட்டாங்க. நான் என்னன்னு சொல்வேன், எங்கள் அக்கா மேலே, எங்கள் அக்கா செய்கிறது தப்புன்னு சொல்ல முடியாது, அதே மாதிரி நான் செய்கிறது தப்புன்னு சொல்ல முடியல, ஏன்னா என் பக்கமும் நியாயம் இருக்குது. எங்கள் அக்கா செய்கிறது தப்புன்னு சொல்ல முடியல, ஏன்னா குடும்ப பிரச்சனை அப்படியே போயிட்டு இருந்துச்சு, முடிஞ்சிருச்சு அதோடன்னு நினச்சிட்டு நெக்ஸ்ட் டைம் சண்டையில்னு நான் சொல்லிட்டேன். இன்னொரு தாட்டி நீங்கள் எதாவது பண்ணாதீங்கக்கா நான் சூசைடே பண்ணிக்குவேன், இந்த மாதிரி யூடியூப்பில் போடாதீங்க நான் சூசைடே பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இதுக்கு நடுவில் நான் எயித்தோட ஸ்கூல் விட்டு நின்றுட்டேன், 2-3 சர்ஜரி நடந்துச்சு. இப்போ வந்து 11th ஸ்டாண்டர்ட் கரஸில் எழுதுறேங்க. இப்போ 11th பப்ளிக் வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன், எழுதணும் ஓகேங்களா. நாளானிக்கு எக்ஸாம், செப்டம்பர் 15 எக்ஸாம். ஸோ இப்போ இந்த மாதிரி வீடியோ வந்து அம்மாவை எல்லோரும் வந்து திட்டுறது, எங்களுக்கு வந்து அக்காவுக்கு வந்து அப்பா அம்மா தேவைப்படாமல் இருக்கலாம், ஏன்னா அவங்களுக்கு மதர் இன்லா ஃபாதர் இன்லா இருக்காங்க, ஹஸ்பண்ட் இருக்காங்க, 2 குழந்தைங்க இருக்காங்க. யார் போனாலும் ஒன்று போனால் ஒன்று சப்ஸ்டியூட் இருக்குது. எனக்கு யாருமே கிடையாது, எனக்கு ஹஸ்பண்ட் கிடையாது, யாரும் கிடையாது, ஃபேமிலி கிடையாது. எனக்கு அப்பா அம்மா தான். அம்மாவுக்கு 50 வயசாச்சு, அப்பாவுக்கு 60 வயசாச்சு. ரெண்டு பேரும் நைட்டு இருமும் போது கூட எனக்கு பயமாக இருக்குது, ஒவ்வொரு நொடியும் எனக்கு பயமாக இருக்குது. அவங்க வந்து நான் செத்து வேணும்னு நினச்ச காலம் போய் இப்போ எங்கள் அப்பா அம்மா எங்களை விட்டு போயிட்டா நான் எங்கே போய் நிற்கிறது அப்படிங்கிற மாதிரி பயமாக இருக்குது. தயவுசெய்து இதை நினைச்சு நினைச்சு அம்மா தூங்க மாட்டேங்கிறாங்க, சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அம்மா மாத்திரை போடுறாங்க, அவங்க வந்து 20 வருஷமா மனதத்துவ மாத்திரை போடுறாங்க. அதனால பல சிந்தனையில தான் பேசிடுவாங்க. தயவுசெய்து இதோட இந்த பிரச்சனையை முடிச்சுக்கலாம், இதுக்கு மேல இதை கேரி பண்ண வேண்டாம், இதுக்கு மேல இதுக்கு ஒரு வீடியோ அதுக்கு ஒரு வீடியோன்னு கேரி பண்ண வேண்டாம். எனக்கு யூடியூப்பும் முக்கியம், அம்மா அப்பாவுக்கு முக்கியம். அதனால் யூடியூப்பில் நான் அடுத்தடுத்து வீடியோ போட்டால் என்ன திட்டாதீங்க, அப்புறம் அம்மாவை பற்றி தப்பாக பேசாதீங்க. அந்த பிரச்சனை என்னங்கிறது, இன்றைக்கி வந்து பொண்ணை திட்டுவாங்க, நாளைக்கு அந்த பொண்ணை அணைச்சிக்குவாங்க, நாளைக்கு ஒன்றுனா அம்மா தான் போய் நிற்பாங்க. இது வரைக்கும் எப்போவுமே நான் யூடியூப்பில் இப்படி உடஞ்சி அழுந்தது இல்லை, இதையும் நான் போடுவேனா எடிட் பண்ணுவேனான்னு தெரில. ஸோ இதோட இந்த வீடியோ முடிக்கிறேன், இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன், பை.